நண்பர்களே வணக்கம். பொதுவாக இந்த ஆன்மீகம்னாலே ஏதோ அமானுஷ அனுபவத்தை எதிர்ப்பு தான் ரொம்ப பேர் வராங்க. இப்போ ஞானத்தையும் விடுதலையும் கூட இந்த அமானுஷ வரிசையில் சேர்த்து கற்பனை செஞ்சு பார்க்குறாங்க. இப்படி இந்த ஞானங்கிறது அமானுஷமாக இருக்கிற பட்சத்தில் எங்கேயோ 1000 ஒருத்தர் 1000 ஒருத்தருக்கு தான் அது பயன்படும். ஆனால் இந்த ஞானம் பாருங்கள், இப்போ நம்மளாம் அறிவியலாக வழங்கிட்டு இருக்கிற பட்சத்தில் இது வந்து எல்லாத்துக்குமே பயன்படும். இப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்ச உலகத்தில் பார்த்தோம்னா நம் புதிய புதிய கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சி நம்ம பல வசதிகளை நல்லா ஜோராக அனுபவிச்சுட்டு வரோம். இப்போ இந்த புதிய கண்டுபிடிப்பு வந்து ஒன்று ஒருத்தரோட மனசில் வந்து போய் புற விஷயத்தை ஆராய்ஞ்சதுனால தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் காரணம்னா அந்த மனசு எப்படி இயங்குது அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதான் நம்ம ஞானம்னு கூட சொல்கிறோம். இப்போ எல்லா கண்டுபிடிப்பும் எல்லாத்துக்கும் பயன்படாது, ஆனால் இந்த மனசோட இயற்கையான இயக்கத்தை பற்றிய கண்டுபிடிப்பு வந்து இந்த ஞானங்கிறது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் அப்படியே பயன்படுற மாதிரி இருக்குது. இதைத்தான் நம்ம அடைஞ்சு நம்ம ஆராய்ச்சி மூலமாக ரொம்ப எளிமையாக்கி எல்லாரும் எளிதாக புரிஞ்சிக்கிற மாதிரி அறிவியல் ரீதியாக பகவத்கீதா எல்லாத்துக்கும் வழங்கிட்டுருக்காங்க. இதுவரை அமானுஷ்யமாக இருந்துக்கிட்டு எங்கோ ஒருத்தருக்கு பயன்பட்டு இந்த ஞானம் வந்து இப்போ அறிவியலாக மலர்ந்து எல்லாரும் புரிஞ்சிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பயன்பட்டுக்கிட்டு வருது. இப்போ மனசோட இயக்க உண்மையை புரிஞ்சுக்கிட்ட பல பேர் வந்து தங்களோட மன போராட்டத்திலேருந்தெல்லாம் துயரத்துலேருந்தெல்லாம் விடுபட்டு நல்லா விடுதலையோட ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ பகவத்கீதையோட வழங்குற அந்த ஞான புரிதல் வந்து ஆன்மீகத்தில் தேடுதல் இருக்கிறவங்க முன்னு இல்லாமல் மற்றவங்களுக்கு கூட, அதாவது ஈவன் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட புரிஞ்சிக்கிற மாதிரி அவங்களுக்கு கூட ரொம்ப பயன்படுற வகையில் இது ரொம்பவும் எளிமையாக அமைஞ்சிருக்கு, ரொம்ப அறிவுபூர்வமாக அமைஞ்சிருக்கு. இது அதான் அதில் ரொம்ப விசேஷம். இப்போ தற்போது சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கல்விக்கு வந்து தடையாக பல விதமான பொழுதுபோக்கு அம்சம்லாம் வந்துருச்சு. அவங்க கவனமெல்லாம் கல்வி பக்கம் போகிறத தவிர மற்ற விஷயத்தில் ரொம்பவும் திசை திரும்பி கிடக்குது. அதை மாற்ற முடியாமல் அவங்க ரொம்ப தடுமாறுறாங்க. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூட ரொம்ப அதிகப்படியான கண்டிப்பு அவங்களுக்கு தரதுனால அது ரொம்பவும் மேலும் மேலும் பிரச்சனை தான் உருவாக்குறத தவிர தீர்வாக ஒன்றும் அமைய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, இப்போ தற்போது சூழ்நிலை வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் திட்டுறது கண்டிப்புங்கிறது கூட ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அவமானம் எடுத்துக்கிட்டு ரொம்ப பெரிய அளவில் மன பாதிப்புக்கு உள்ளாகி சூசைட் வரைக்கும் கூட போயிடுறாங்க. பல ஸ்டூடெண்ட்ஸு வந்து மாணவ மாணவிகளெல்லாம் மன பாதிப்பில் எதிர்கொள்ள முடியாமல் ரொம்ப ரொம்ப விபரீதமான முடிவெல்லாம் எடுத்துடுறாங்க. இந்த சூழ்நிலை எப்படியே நீடிச்சிட்டு போச்சுன்னா வருங்கால சமுதாயத்தோட நிலைமை வந்து ரொம்பவும் கேள்விக்குறியாக மாறிடுது. நம்ம பகவத்கீதையோட ஞான புரிதலால் இந்த பாதிப்படைந்த சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங், அதாவது மனத்தெளிவு வழங்குறப்ப அவங்க வந்து அவங்களோட மன பாதிப்புலேருந்து உடனடியே விடுபட்டு நல்ல நிலைமைக்கு கூட திருமணத்தை கண்கூட பார்க்க முடிஞ்சுது. மேற்கொண்டு எல்லா மன பிரச்சனையும் கூட எளிதாக கடந்து புறத்தில் தேவையான கல்வியின் பக்கம் அவங்க நல்லா கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மனத்தெளிவால் ஒரு நிரந்தரமான மன ஆரோக்கியம் வரதோட புறத்தில் கூட நல்ல செயலை செய்கிறதுக்கு ஒரு ஊக்கமும் தர மாதிரி இது செயல்பட்டு அவங்க நல்ல விதமாக செயல்படக்கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தெளிவை பெற்ற மாணவங்களுக்கு அவங்க வாழ்நாள் முழுக்க இந்த தெளிவு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக துணை நிற்கும், அது ஒன்றும் மறைஞ்சு போயிடாது. அதனால் அவங்க லைஃபுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது நாள் வரைக்கும் இந்த அமானுஷமாக இருந்த மெய்ஞானம் இப்போ அறிவியலாக மலர்ந்து எல்லாத்துக்கும் நல்ல இதை வழியை காட்டிகிட்ருக்கு. அதனால் நம்ம எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்குவோம். இந்த புரிஞ்சுக்கிட்டது வந்து மற்றவங்களுக்கும் நல்ல விதமாக பகிர்ந்து நம்ம சொல்லுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்கீதா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம்.
மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள